சைவ சித்தாந்தம் உண்மை விளக்கம் வெண்பா 37. மோனந்த மா முனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து. விளக்கம். மோனம் ஆகிய முடிநிலையில் நிற்கும் சிறந்த முனிவர்கள் மும்மல வாதனையை முற்றிலும் நீங்கி தற்போதம் அற்ற நிலையில் விளங்கி தோன்றும் பேரின்பமாகிய அமுதத்தை கண்களாலும் மோண்டு அருந்தும்படியாக இறைவன் வெளியே திரு சிற்றம்பலத்துள் புலப்பட நின்று ஆடுகின்றான். புளியை நாவிலிட்டு சுவையா விடினும் அதனை பார்த்தபோதே பார்த்தவர்களுக்கு நாவில் நீர் ஊறும். அதுபோல கூத்த பெருமானது ஆனந்த கூத்தினை கண்டவருக்கு உள்ளத்தில் பேரின்பம் ஊற்றெடுக்கும். நாமும் அக்கூத்தினை காணத்தானே செய்கிறோம். நமக்கு அத்தகைய இன்பம் தோன்றவில்லையே, அது ஏன் என்ற கேள்வி வரலாம். இதற்கு பருவம் வராத சிறுபெண் ஒரு ஆடவனை காணும்போது அக்காட்சி அவளுக்கு இன்பத்தை தராது. அதே பெண் பருவமுற்று காதலில் கவிழ்ந்தபோது தன் தலைவனை அவள் நோக்கும் நேரத்தில் தான் நோக்கி தன்னுள் இன்புறுகிறாள். அக்காட்சி அவளுக்கு மகிழ்ச்சியை செய்கிறது. பருவம் அமையாத சிறு பெண்ணின் நிலையில் நாம் இருக்கோம். இறை இன்பத்திற்கு உரிய தகுதியும் அதன் மேல் வேட்கையும் இன்றி இருக்கோம். இறையின் பத்திற்கு உரியவர் அல்லர்.